ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் வேக்சினேஷன், தடுப்பூசி என்றால் என்ன. அதாவது எல்லாருக்குமே வந்து சின்ன வயசில் தடுப்பூசி போட்டிருப்பாங்க, ஆனால் இதை பற்றி நம்மளுக்கு யாருக்குமே டீட்டெயில்டாக தெரியாது. ஸோ தடுப்பூசி என்ன என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வைரஸை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வைரஸோடைய வீரியத்தை குறைப்பாங்க, இல்லைனா அந்த வைரஸை முழுமையாக கொன்னுட்டு அதை வந்து மருந்தாக ரெடி பண்ணி அதை நம்ம உடம்பில் ஊசி மூலமாக செலுத்துவாங்க. இப்போ இந்த வைரஸ், இந்த செத்து போன வைரஸ் வந்து உடம்புக்குள்ளே வரும்போது உடம்பு என்ன நினைக்கும்னா, ஒரு கிருமி வந்து உடம்புக்குள்ளே வந்துருச்சு, இந்த கிருமியை வந்து நம்ம எப்படி டிஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து ரெடி பண்ணோம். ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கலாமே, ஒரு ஃபார்முலாவை இந்த உடம்பு ரெடி பண்ணும். ஃபார்முலாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள், பிளட்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த வைரஸை வந்து இந்த உடம்பு வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல், அது மட்டும் பண்ணாது, கூடவே என்ன பண்ணால், இது மாதிரியான ஒரு வைரஸ் உடம்புக்குள்ளே வந்தது, இதை மாதிரியான ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி அந்த வைரஸை வந்து நம்ம கொன்னோம் அப்படின்றத அதோடைய மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஸோ மறுபடியும் இந்த வைரஸ் வந்து உடம்புக்கு வரும்போது அந்த ஃபார்முலாவை டக்குன்னு யூஸ் பண்ணி இம்மிடியட்டாக அந்த வைரஸை கொன்னுடும். ஓகே, இது நல்லா தானே இருக்குது, இந்த தடுப்பூசினால் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கலாம். இதனால் என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்த்தோன்னா, எல்லாருக்குமே கண்டிப்பாக சிக்கன் பாக்ஸுக்கு ஊசி போட்டிருப்பாங்க, அம்மைக்கான ஊசி வந்து சின்ன வயசில் போட்டிருப்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தராவது சொல்ல முடியுமா, எனக்கு வந்து அம்மையே வரலை அப்படின்ட்டு? கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு டைம் கண்டிப்பாக அம்மை வந்திருக்கோம். இது அம்மைக்காக இருக்கலாம், இல்லை மலேரியாவாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு நோயாக கூட இருக்கலாம், வைரஸ் மூலமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ எப்படியாக இருந்தாலும் நம்ம தடுப்பூசி போட்டாலும் இந்த நோய் வந்து உடம்புக்குள்ளே வரும். உடம்பு வந்து அதுக்கு தெரியும் எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும், எப்படி அந்த நோயிலேருந்து வெளியில் வர வைக்கணும் அப்படின்றது உடம்புக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவை ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த ஃபார்முலாவை உடம்பே வந்து அந்த நோய்க்கிருமி வரும்போது தானாக தயார் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக அந்த நோய்க்கிருமியை எதிர்த்து போராடும். அதே நேரத்தில் இந்த தடுப்பூசி தயாரிக்கும் முறையில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. வெறும் அவங்க வந்து டைரெக்டாக ஒரு நோய்க்கிருமியை எடுத்து உடம்புக்குள்ளே செலுத்துறது கிடையாது, கூட நிறையா கெமிக்கல்ஸு, அதை வந்து அந்த கெமிக்கல்ஸ் அந்த தடுப்பூசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில மருந்துகள்லாம் அவங்க யூஸ் பண்ணி போடும்போது அது வந்து நம்ம உடம்புக்கு ஒரு சிலருக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்துது. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா வேக்சினேஷன் கோட் அப்படின்லாம் கூட இருக்குது. அப்படின்னா வேக்சினேஷன் மூலமா ஏற்பட்ட பாதிப்புகள், ஏற்பட்ட மரணங்கள், அதுக்கான ஒரு தனி கோர்ட் கூட இருக்குது. அதே நேரத்தில் வேக்சினேஷன்ஸ் போடுற கம்பெனிஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வேக்சினேஷன் மூலமாக 1000-ல் 1 மரணம் கூட ஏற்படலாம், இதுக்கான பின்விளைவுகளும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதே இதை நம்ம பார்த்தோன்னா, ஒரு குழந்தைக்கு வேக்சினேட் பண்ணுறாங்கன்னா உடனே வந்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஒரு 1/2 hour உட்காந்து பாருங்கள், உட்காந்துட்டு இல்லை 1 hour உட்காந்துட்டு போங்க அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை எங்கேனா இருந்தாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா இமீடியட்டாக ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் உருவாகுதா அப்படின்றத அது வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம நெட்டில் கூட பார்க்கலாம், எந்தெந்த வேக்சினுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத. இந்த வேக்சினேஷன் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணும். ஏன்னா நம்ம எல்லாருமே படித்தவங்க, நிறைய சர்ச் பண்ணுங்கள் நெட்டில், இதனால் என்ன பாதிப்பு இருக்குது, இல்லை இதனால் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் இதுக்கெலாம் டைம் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். பட் இது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம காக்கணும், நம்மளுடைய ஆரோக்கியம்தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வேக்சினேஷனை பற்றி டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க. வேக்சினேஷன் மட்டும் இல்லை, எல்லா ஹெல்த் டீட்டெயில்ஸும் நீங்கள் டீட்டெயில்டாக படிங்க,
அப்போ தான் வந்து எந்த விதமான மருத்துவம் வந்து நம்மளுக்கு நன்மையை தருது, எந்த விதமான மருத்துவம் வந்து நம்மளுக்கு தீமையின் வழியில் கொண்டு போய் விடுது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி. பாய்.